ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹரிதா லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முடிவு எதை பார்த்தீங்கன்னா, ஜப்பான். ஸோ ஜப்பான் நாட்டோட குட்டி குட்டி விஷயங்கள் நான் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டில் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது முதல்ல பேசிக்கிறது என்னமா இருக்கும், ஹாய் ஹலோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஜப்பானை பொறுத்த வரையில் தெரிஞ்சவங்களை பார்க்கறனாலும் சரி தெரியாதவங்களை பார்க்கறனாலும் சரி, முதல்ல அவங்க பண்ணுறது குனிஞ்சி வணக்கம் சொல்கிறதா தான் இருக்கும். இது வந்து அவங்களுடைய பாரம்பரியம்னே சொல்லலாம். அண்ட் இதை தான் அவங்க வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கொடுக்குற மரியாதைன்ற மாதிரி ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வெண்டிங் மிஷின்ஸ். இந்த வெண்டிங் மிஷின்ஸில் நீங்கள் காயின் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நீங்கள் வெளியில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மற்ற நாட்டிலலாம் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த வெண்டிங் மிஷின்ஸை. ஜப்பானில் மட்டும்தான் ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே 3-4 வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். இந்த வெண்டிங் மிஷின்ஸில் வெறும் பேக்கேஜ் ஃபுட் மட்டும் கிடையாது, ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், பீவரேஜஸ், அப்புறம் ஏன் ஈவன் பீஸாஸ் அந்த மாதிரி ரெடிமேட் ஐட்டம் கூட காயின் இன்சர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எஜுகேஷன் பொறுத்த வரையில் ஜப்பானோட லிட்ரஸி ரேட் 99%. ஸோ இப்போ மட்டும் சொல்லித்தராங்க, வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது எப்படின்றத அடிப்படையிலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லை, உலகத்திலே ஜப்பானில் மட்டும்தான் எழுத சொல்லித்தரும் பொழுதே ரெண்டு கையிலையும் எழுதுறதுக்கான பயிற்சியை கற்றுத்தராங்க. ஜப்பானோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகம், அதாவது 90-95 வயசு வரைக்கும் வயதானவங்க இங்கே இருக்காங்க. இதுக்கான மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஃபுட். ஸோ ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிட்டு ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் என்னமோ இந்த நாட்டில் அவங்களுடைய வாழ்நாள் அதிகமாக இருக்குது. மட்டும் இல்லை, ஜப்பானில் தான் காஸ்மெட்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் கூட இந்த காஸ்மெட்டிக்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள இளமையாக வச்சுக்கிறதுனாலையும் என்னமோ அவங்க கடைசி வரைக்கும் இளமையாகவே இருக்காங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் ஒருத்தரோட வயசை கேட்குறத தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஜப்பானை பொறுத்த வரையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது முதல்ல அவங்க கேட்குறது உங்களோட வயசு என்ன அப்படின்றத தான் இருக்கும். ஜப்பானில் அதிகமாக ஹேர் கலரிங் பண்ணிப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அவங்கள அவங்களே பார்க்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். நம்ம நாட்டில் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா ஜென்ஸ் லேடிஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணி கிஃப்ட் தருவாங்க. ஆனால் ஜப்பானில் வித்தியாசமாக லேடிஸ் தான் ஜென்ஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணி கிஃப்ட் தருவாங்க February 14 அப்போ. இன்கேஸ் ஜென்ஸ்க்கு அந்த ப்ரப்போசல் பிடிச்சதுன்னா அவங்க உடனே ரிப்ளை பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தனியாக March 14 அப்படின்னு ஒரு டேட் இருக்குது. அந்த டேட் அன்னைக்கு தான் அவங்களோட ப்ரப்போசல் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களும் ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை பிடிக்கல அப்படின்னா சைலண்டாக நம்பிடுவாங்க. இல்லை, வயசானவங்க ரொம்ப இளமையாக மட்டும் இருக்க மாட்டாங்க, மனசுலவில் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, தனக்கு வேண்டியதை தானே செஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, யாரோட ஹெல்ப்காகவும் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. ஒரு ரோட் கிராஸ் பண்ணுறது அப்படின்ற சின்ன விஷயத்த கூட யாரோட ஹெல்ப்க்கும் நிற்க மாட்டாங்க, தானாகவே செய்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்த கேட்டு நான் ஆச்சரியப்பேன். காலையில் பல்லு விளக்க மாட்டாங்க, ஒவ்வொரு மீலும் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களோட பல்ல விளக்குவாங்க. இது வந்து அவங்களுடைய ஐதீகம். ஜப்பானீஸ் பொறுத்தவரையில் அவங்க காலையில் குடிக்கிற பழக்கமே கிடையாது. தூங்கி எழுந்தாங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் கிளம்பிடுவாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குவாங்க. அப்போ தான் கம்ஃபர்டபுளான ஸ்லீப் கிடைக்கும்ன்றது அவங்களோட பழக்கம். அடுத்ததாக இந்த விஷயம் கேட்கும்போது எனக்கு வடிவேல் சாரோட காமெடி தான் ஞாபகம் வந்தது. என்னென்னா கருப்பாக இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. இதை வந்து கரெக்டாக ஜாப்பனீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பானில் ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்கள தான் அவங்க வந்து பர்சனாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லவங்கன்னு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு ரீசன் கூட இருக்குன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 43% அளவுக்கு ஏ பிளட் குரூப் தான் இருப்பாங்க, மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த குரூப் தான் 10% 20% அப்படி இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கிறது அவங்களோட பிளட் குரூப்புன்றதுனால இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்கள ஜாப்பனீஸ் பீப்புள் நம்புவாங்க. ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்கள ஜாப்பனீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜாப்பனீஸ் ஃபஸ்ட்டு இந்தியன்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா முதல்ல கேட்குறது அவங்களோட பிளட் குரூப் அப்படின்றதாக தான் இருக்கும். நம்ம நாட்டில் மட்டும்தான் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஃபோக், ஸ்பூன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஜப்பானை பொறுத்த வரையில் அவங்க சாப்ஸ்டிக்குன்னு சொல்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க.
இந்த சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு முறை இருக்குது. இந்த சாப்ஸ்டிக் எடுத்து சாப்பிடும்போது சாப்பாடு இதில் வந்து ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் சாப்பிட்றது தான் அவங்களுடைய திறமை இருக்குது. சாப்பாடு அந்த சாப்ஸ்டிக்கில் ஒட்டுது அப்படின்னா அது வந்து அவங்களுடைய இறுதி சடங்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதுல அவங்க கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம நாட்டில் சின்ன குழந்தைங்கள ஸ்கூலில் அனுப்பும்போது குழந்தைங்களை வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட வச்சுட்டு தூங்க வைக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் ஜப்பானை பொறுத்தவரையில் பெரியவங்களுக்கே இந்த ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானோட ஆஃபீஸ் கல்ச்சர் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒர்க் ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணுறவங்களோட மைண்ட் ரிலாக்ஸ்க்காக அங்கேயுமே வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 hour ரெஸ்ட் தருவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஜாப்பனீஸ் வந்து பண்ணுறாங்க. ஜப்பானை பொறுத்தவரையில் ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு வருது அப்படின்னா ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாது, கரெக்டான டைமுக்கு வரும். நம்ம நாடு மாதிரி கிடையாது. ஸோ ஜப்பனீஸ் பீப்புள் ஒரு ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, லைன் பை லைனாக தான் ட்ரெயின்குள்ளே ஏறுவாங்க இறங்குவாங்க. இன்கேஸ் ட்ரெயினை மிஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த ரூல்ஸை மறக்க மாட்டாங்க. உங்களுக்கு ட்ரெயின் 2 minutes இல்லை 5 minutes டிலே ஆச்சுன்னா ட்ரெயினோட என்ஜினியர் அனௌன்ஸ்மெண்ட்டில் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பாங்க. நம்ம நாட்டில் ஹேண்டிகேப்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கம்மி. ஆனால் ஜப்பானை பொறுத்தவரையில் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் கூட ஒரு ஹேண்டிகேப்ட் ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா அந்த ஹேண்டிகேப்டுக்கு ஒரு உடன் போர்டு மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ரெயினையும் பிளாட்ஃபார்மையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய ஹேண்ட் சேரை இந்த ஸ்டேஷன் மாஸ்டரை ஏற்றி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஜப்பானில் முதன் முதல்ல 1966 ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் முதன் முதல் ரோபோட் கண்டுபிடிச்சாங்க. அந்த ரோபோட் கவசக்கி இனிமே 2000 அப்படின்றது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புது புதுசாக நிறைய ரோபோட் கண்டுபிடிச்சி தனித்தனி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 112 ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்குது. ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரம் வேணாலும் வெடித்து சிதறக்கூடிய எரிமலைகளை தான் ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்தும் கூட இது இந்த எரிமலை பக்கத்திலேயே நிறைய விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னும் உலகத்திலேயே பெரிய மலை அப்படின்னு சொல்லப்படுற மவுண்ட் ஃபூஜி ஜப்பானில் தான் இருக்குது. ஸோ இந்த மவுண்ட் ஃபூஜி தான் ஜப்பானோட அடையாளம்னே சொல்லலாம். ஜப்பானில் 4 முக்கியமான ஐலாண்ட் இருக்குது. ஷிகோகோ, கியோஷு, ஒக்கினவா, ஹொக்கைதோ அப்படின்னு சொல்லப்படுறது. இதில் இந்த ஹொக்கைனோ தான் உலகத்திலே பெரிய ஐலாண்ட் அப்படின்றதுல 7th இடத்து பிடிச்சிருக்கு. இந்த ஹொக்கைடோ ஐலாண்ட் கிட்டத்தட்ட 2,79,062 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் எவ்வளோ நாட்டில் ஒருத்தர் தெரியாமல் இடிச்சிட்டோம் அப்படின்னா மூஞ்சை கூட பார்த்துக்க மாட்டோம், திட்டிட்டு போவோம். ஆனால் ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. இன்கேஸ் ஒருத்தர் அவங்க தெரியாமல் இடிச்சிட்டுனா கூட பக்கத்தில் நின்று, சாரி உங்களை நான் தெரியாமல் இடிச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அடிப்படையிலே ரொம்ப ஒரு ஹம்பிளான குணம் ஜாப்பனீஸ்க்கு எப்போவுமே இருக்கும். நம்ம நாட்டில் மழை பெய்யுது அப்படின்னா கொடை இல்லாமல் இருக்க மாட்டோம். ஸோ மழை சீசனுக்கு நம்மளுக்கு கொடை முக்கியம். அதே மாதிரி ஜாப்பனீஸை பொறுத்தவரையில் சம்மர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்க தொப்பி போடுறத மறக்கவே மாட்டாங்க. சம்மர் வெக்கேஷன் சம்மர் முடிகிற வரைக்கும் கூட இந்த கேப் போடுற பழக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்படி போடுறதுனால அவங்க ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சது, நீங்களும் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஆச்சரியப்பட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் என்னன்றதை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.